ஹலோ வணக்கம் நான் கோவையிலிருந்து கேசவமூர்த்தி பேசுகிறேன் நான் வந்து ஒரு மனிதவளம் மேம்பாடு ஆலோசகர் மற்றும் ஒரு கல்வி ஆலோசகர் இந்தியாவில் இன்ஜினியர் எஜுகேஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு துறை அது ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் பி பி அப்படிங்கிற கோர்ஸ் சேர்றது ரொம்ப ஒரு சகஜமான ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் அதில் நிறைய மாணவர்கள் என்ஜினியரிங் சேருவது ஒவ்வொரு வருஷம் சேருவது நம்ம பார்க்குறோம் ஸோ என்ன மாதிரி காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ண ட்ரை பண்ணுறோம் ஒன்று வந்து இந்தியாவில் ஒரு ரெப்யூட்டட் காலேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஐஐடிஸ்னு ஒன்று இருக்குது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற காலேஜஸ் இருக்குது நியர்லி ஒரு இருபத்தி மூணு காலேஜ் இருக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது அதில் வந்து சுமார் ஒரு பதினாறாயிரம் சீட்ஸ் இருக்குது மொத்தமாக பிஏ அதாவது ப்ளஸ் டூ முடித்து பிடெக் அப்படிங்கிற கோர்ஸ் செய்கிறவங்க பதினாறாயிரம் சீட்ஸ் இருக்குது அது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிரான்ச்சஸ் இருக்குது மெக்கானிக்கல் சிவில் ப்ரொடக்ஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டு பெட்லர்ஜி இந்த மாதிரி ஏரோஸ்பேஸ் அந்த மாதிரி நிறைய பிரான்சஸ் இருக்குது மொத்தமாக ஐஐடிஸ் வந்து இருபத்தி மூணு ஐஐடிஸ் இருக்குது அதில் பதினாறாயிரம் சீட்ஸ் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வந்து என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் அந்த என்ஐடி வந்து முப்பத்தோரு என்ஐடிஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா அதில் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு சீட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் என்ஐடி வந்து திருச்சியில் இருக்குது அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு என்ஐடி இருக்குது அதுக்கு நமக்கு பக்கமாக உள்ள என்ஐடி வந்து மற்ற மாநிலங்களில் கேலிக்கட்டில் ஒரு என்ஐடி இருக்குது அதே மாதிரி சூரத்கல் மேங்களூர் அங்கே ஒரு என்ஐடி இருக்குது கர்நாடகாவில் மற்றும் தெலுங்கா ஆந்திராவில் வாரங்கல்ல ஒரு என்ஐடி இருக்குது இதெல்லாம் நமக்கு பக்கமாக உள்ள என்ஐடிஸ் அதே மாதிரி ஐஐடிஸில் நம்ம வந்து நமக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கமாக உள்ள ஐஐடிஸ்னு பார்த்திங்கன்னா ஐஐடி பாலக்காடில் ஒன்று இருக்குது ஐஐடி திருப்பதியில் ஒரு ஐஐடி இருக்குது இது தவிர இந்த ட்ரிபிள் ஐடிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிற குழந்தைகளுக்கு உண்டான ஒரு இது அது வந்து ஒரு இருபத்தஞ்சு ட்ரிபிள் ஐடிஸ் இருக்குது அதில் வந்து மூவாயிரத்து ஐநூறு சீட் இருக்குது நம்ம ஊர்லேயும் காஞ்சிபுரத்தில் மாவட்டத்தில் சென்னைக்கு அருகில் ஒரு ட்ரிபிள் ஐடி இருக்குது இது தவிர நம்ம தமிழ்நாட்டில் நிறைய என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நேரில் ஒரு நானூறுக்கு மேற்பட்ட என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதில் ஒரு டாப் ஒரு டோட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க டாப் ஒரு டென் ஃபிஃப்டீன் காலேஜஸில் ஒரு பத்தாயிரத்து ஐநூறு சீட்ஸ் இருக்குது நம்ம ஊரில் இப்போ பாப்புலரான காலேஜஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிஎச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தியாகராஜா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் சேலம் அப்படின்னு பல காலேஜஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம இப்போ எல்லாமே ஒரு சின்ன பேப்பர் நம்ம காமிக்கிறோம் அப்போ தமிழ்நாடு காலேஜஸில் எப்படி சீட் ஃபில்அப் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ளஸ் டூவில் எடுத்த மதிப்பெண்ணை வச்சு அது ஒரு கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று கேல்குலேட் பண்ணி அப்புறம் தமிழ்நாடு காமன் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வழியாக இது பண்ணுறாங்க இது தவிர ஆனால் அந்த ஐஐடிக்கும் என்ஐடிக்கும் மற்ற இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் அவங்க தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க அதுக்கு பேர் ஜேஇஇன்னு பேர் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேர் அது ஜேஇஇ மெயின் வழியாக என்ஐடிக்கும் ட்ரிபிள் ஐடிக்கும் அந்த ஒரு அட்மிஷன் கொடுக்குறாங்க ஜேஇஇ அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற பரிச்சை வழியாக ஐஐடிக்கு அட்மிஷன் தராங்க இது போக நம்ம ஊரில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதில் ரொம்ப பாப்புலரான யூனிவர்சிட்டி வந்து அமிர்தா யூனிவர்சிட்டி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்ஆர்எம் சாஸ்திரா அப்படின்னு ஒரு நாலு பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதை பற்றி இங்கே கொஞ்சம் சில விவரங்கள் நம்ம பார்ப்போம் அமிர்தா யூனிவர்சிட்டியில் இது வந்து இவங்க அட்மிஷன் வந்து எப்படி பேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் விற்கிறாங்க ஏ ட்ரிபிள்இ அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் விற்கிறாங்க அதுபோக ஜேஇஇ மெயின் ஸ்கோரிங் வச்சும் அந்த பிடெக் கோர்ஸுக்கு அட்மிஷன் தராங்க அதுபோக சேட் அப்படிங்கிற ஒரு பரீட்சையை வச்சும் தராங்க அதுபோக பிஎஸ்என் யூஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பி யூஇஇ அதை வச்சும் தராங்க ஸோ இந்த ஏ ட்ரிபிள்இ அப்படிங்கிற அவங்களோட என்ட்ரன்ஸ் வந்து அறுபது கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கு ஒரு இப்போ தொண்ணூறு நிமிஷத்தில் எழுதணும் இது வந்து இதுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்கும் இது வந்து ஒரு ஒரு சென்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பட் சென்டரில் போய் எழுதுகிறோம் அல்லது ரிமோட் ப்ராக்டேர்டு எக்ஸாம்னு இருக்குது ஆர்பிஇ அப்படின்னு இந்த ரிப்போ ரிமோட் ப்ராக்டர்னா வீட்டிலேருந்தே எழுதிக்கலாம் பட் அது வந்து நீங்கள் ஒரு லேப்டாப்லேயோ அல்லது ஒரு ஒரு டெஸ்க்டாப்லேயோ தான் எழுதலாம் இப்போ இது வந்து இந்த எக்ஸாமை மூணு ஃபேஸாக வைக்கிறாங்க ஃபஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபேஸ் வந்து ஜூன் பதினொன்று டு பதினாலு நடக்க போகுது தேர்ட் ஃபேஸ் வந்து எண்ட் ஆஃப் ஜூன் அல்லது ஏர்லி ஜூலையில் நடக்கும் இவங்க அமிர்தா வந்து கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர் கொச்சின் பெங்களூர் சென்னையில் இருக்கு அடுத்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி வந்து வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி பேர் இது வந்து அட்மிஷன் வந்து இவங்க அவங்களுடைய என்ட்ரன்ஸ் வழியாக வைக்கிறாங்க விஐடி ட்ரிபிள்இ அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் விஐடி இஇின்னு ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க இது ஒரு ஆன்லைன் ரிமோட் ப்ராக்டர்ட் எக்ஸாம் ஆர்பிஇன் பேர் நீங்கள் வீட்டிலேருந்தே எழுதிக்கலாம் உங்களுடைய லேப்டாப்லையோ அல்லது கம்ப்யூ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் மொபைல் வழியாக எழுத முடியாது இது வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே இருபதாம் தேதி இந்த மாதம் மே இருபதாம் தேதி எக்ஸாம் டேட் வந்து மே இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பத்தொன்னில் வச்சுருக்காங்க நூற்றி இருபது கொஷின்ஸ் இருக்கும் தொண்ணூறு நிமிஷத்தில் எழுதணும் இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது இவங்க கேம்பஸ் வந்து வெள்ளூர் சென்னை ஆந்திர பிரதேஷ் போபால் அப்படிங்கிற இடங்களில் இருக்குது அடுத்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டின்னு பேர் இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து இது அட்மிஷன் வந்து எஸ்ஆர்எம் என்ட்ரன்ஸ் வெளியே எழுதுகிறாங்க அதுக்கு எஸ்ஆர்எம்ஜேன்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே இருபதாம் தேதி அது வந்து அகெயின் ரெண்டு ஃபேஸில் வைக்கிறாங்க இந்த ஃபேஸ் ஒன் வந்து மே இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பரிட்சை நடக்குது ஃபேஸ் டூவோட எக்ஸாம் வந்து ஜூலை இருபத்தஞ்சி இருபத்தாறில் நடக்குது இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஒரு கம்ப்யூட்டரில் இந்த ஒரு எம் எம்சிக்யூ அப்படிப்பாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்கும் இந்த இவங்க கேம்பஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து வடபழனி காட்டாங்குளத்தூர் ராமாபுரம் அப்படி இருக்குது அப்புறம் என்சிஆர்இஜன் நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அதாவது டெல்லி ரீஜனில் இருக்குது சோன்பேட்டில் இருக்குது ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்குது இங்கேலாம் அவங்க கே அவங்க கேம்பஸ் இருக்குது இந்த ஜி எஸ்ஆர்எம்ஜிஇங்கிறது ரெண்டரை நேரம் நடக்கும் இதுக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது இன்னொரு பாப்புலரான யூனிவர்சிட்டி வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது அவங்க கேம்பஸ் வந்து தஞ்சாவூர்லேயும் கும்பகோணத்துலையும் இருக்குது இதில் உள்ள பீடெக் சீட்ஸை வந்து எழுபது பர்சன்ட் ஆஃப் த சீட்ஸை வந்து அவங்க ஜேஇஇ மெயின் ஸ்கோர் வச்சு ஃபில் அப் பண்ணுறாங்க அப்புறம் முப்பது பர்சன்ட் ஸ்கோரை வந்து பன்னெண்டாம் வகுப்பு போர்டு எக்ஸாமில் வாங்கின மார்க் வச்சு அவங்க ஃபில் அப் பண்ணுறாங்க இது வந்து இவங்க அட்மிஷன் வந்து கடைசியாக நடக்கும் இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் வரல இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் சாஸ்திரா டாட் இடியூ அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதனோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம் இது பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய எலிஜிபிள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் Really.